காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஏஎம்ஜே ஸ்குவாட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் அப்புறம் நம்ம சேனலில் வீடியோ வருதுன்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, அப்படியே ஹைதராபாத்துக்கு வெக்கேஷனாக ஒரு ட்ரிப் வந்தேன். ஸோ பின்னாடி பார்த்து நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் ஆமாம் காய்ஸ், பாகுபலி செட்டுக்கு வந்திருக்கேன். நம்ம ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கு அப்படியே மாதம் ஒரு வெக்கேஷனை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணலான்னு வந்த இடம் தான். செம்மையாக இருக்குது. என்னடா எதுவுமே ட்ராவல் எதுவுமே காட்டாமல் டேரெக்டாக போயிட்டான் உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு வெறுப்பேற்றணுங்களே, அது காமிச்சு இது காமிச்சு தான் டேரெக்டாக கண்டென்ட்டுக்கு வந்துடலான்னு. ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிவிடுங்க. ஸோ ட்ரைபாட் வேறு எடுத்து வேறு மறந்துட்டேங்க, கை வேறு வைக்கும்போதெல்லாம் கேமரா மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க மக்களே உள்ள போலாம். எஸ் இங்கே பார்த்தீங்களா, உடஞ்ச தலை அங்கே தான் கிடக்கு. நம்ம அங்கே போய் நேரில் பார்க்கலாம். ஸோ அங்கே தான் சரி உடஞ்ச தலை. ஸோ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குங்க இந்த வைப்பு, அப்படியே அந்த பாகுபலி வைப் வருது. இந்த பிளேஸ்லாம் ஞாபகம் இருக்குங்களா, செம்மையாக இருக்குங்க. ஓ இங்கே வா ப்ரோ, நீ இங்கே பார்த்தீங்களா, சும்மா வில் குழந்தை விளையாடுறாமா, குழந்தைத்தனமா ஃபன் பண்ணுறாப்புல. இப்போ என்னப்பா பண்ணி வச்சுருக்க, என்னப்பா இது நீங்கள் பண்ணலையா சார்? இவரா இடத்துல எடுத்தாங்க எங்க, இதெல்லாம் எரிச்ச மாதிரி அங்கிருந்து நடந்து வர மாதிரி இங்கே எடுத்தாங்க. அனுஷ்கா போட்டோ இருக்கு. ஆமாம் ஆமாங்க, எங்கே தானே இப்போ எடுத்தாங்க இருங்க, மறந்துட்டேன். அவங்க போட்டிருக்காங்க இருங்க காட்டுறேன். அது உங்களுக்கு விஷுவலாக தெரியுதான்னு தெரில, அவங்க அந்த கையில் கட்டெல்லாம் வச்சுருக்காங்களே. இந்த சிம்மாசனம் அது அங்கே இருக்குது, கார்ட்போர்டு தான் பின்ன ஒரிஜினல் மாதிரியே இருக்குது பாரு. ஆனால் ஸோ இந்த சிவலிங்கம் அவர் தூக்கின்னு பண்ணார், அந்த லிங்கம்லாம் இல்லை, இந்த குளம் மாதிரி ஒரு செட்டை வச்சுருக்காங்க. அண்ட் இந்த இடம் ஞாபகம் இருக்குங்களா, அந்த சங்கிலியில் வந்து சமணாவா வந்து சாங்கிலி போட்டு கட்டியிருப்பாங்களே. ஸோ அந்த இடம் இந்த சிவன் பூஜை பண்ணுறது டே மாளிகை. ஸோ இங்கே போட்டிருக்கு பாருங்க, சாங்கிலி போட்ட இடம். அண்டு அது ஞாபகம் இருக்குங்களா, இந்த மேலே அந்த கொடி பாகுபலி கூட இருப்பாங்க. அந்த இது இந்த ஏவு குண்டு மேலே இதோ அந்த இதெல்லாமே இருக்குது. நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அவங்கள கூண்டில் அடைச்ச அந்த இடம் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், உள்ளே போயிட்டு அந்த சங்கிலி வச்சு அந்த கூண்டு. என் தம்பி எதுவும் ஃபீல் பண்ணுற மாதிரி உள்ளே போயிருக்கான், அனுஷ்காவை ஃபீல் பண்ண போகிறான். ஆமாம் என்ன தம்பி என்ன பண்ணுறீங்க? டேய் அவங்க அப்படிலாம் பண்ணலடா, கைக்கு வளையம் போட்டுருந்தாங்கடா, நீ என்னடா பண்ணுற, முட்டா செட்டை வச்சிருக்க போலயே. ஃபோட்டோவா? ஃபோட்டோ வேறு எடுக்கணுமா? ஒன்று ரீல்ஸ் பண்ணணுமா? தம்பி வச்சிடாதவா, அதுவே ஏதோ அவனே பாவம் ஏதோ போட்டு வச்சுருக்கான். உனக்கே வெயிட்னா பாவம் அவங்க எப்படி போட்டுன்னு இருப்பாங்க? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை உனக்கு? என்ன என்ன ஐட்டங்களும்
டூ பல்பி பிளாத்தினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ப்ரோ? கொஞ்சம் டரரா இருக்கு அப்படியே தலைவரே. ஹவ் ஹவ் தலைவரே கோவப்படக்கூடாது, அவர் அடக்கிற மாதிரினா நம்மளால இருக்க முடியாது. நம்ம என்ன ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம், அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ அடைக்கிறியா? ஆ அடைக்கிடுவான், அடக்கிறாங்க. எவ்வளோ வேகமாக வர மாதிரி என்ன பழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. மூணு வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்க இல்லையா? நம்ம உசுறுவீங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. டேய் 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 டேய், அவங்களே பாண்ட ஏதோ ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்கடா, வச்சிடாதடா. பர்ற தெரியுது, என்ன தெரியுது? டிங் டிங் இந்த எலிக்குட்டி ஏ கோய் கோய் முட்டா வச்சிடறான். பாகுபலி செட்டு ஏதோ உடஞ்சிச்சானா அதுக்கு தான் போகிற. இப்போ பார்த்துக்கோங்க நல்லா மூஞ்ச காணவில்லை, போஸ்டரில் போட்டுருவோம். மே மாசாரி தெரியுமா இந்த ஆங்கிளு? பின்னாடி அந்த தேர்லாம் செம்மையாக கவர் ஆகுது, மஜாவாகுது. நீ அப்படியே நில்லாம் உன்னை ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். நானும் சும்மா சொன்ன பைத்தியக்கார மாதிரி நிற்கிறாங்க, சரியான ஜோக்கராக இருக்கான். தம்பி அங்கே அங்கே மாசாரி சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஃபோட்டோ ஏ அந்த தேர்ரா அங்கே அந்த யானை வச்சு தேர் வருமே, அது அங்கே இருக்கிறேன். இந்த யானை ஃபஸ்ட்டு சீனில் வரும் பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணிட்டு வரும் அப்படியே தலைவர் பிரபாஸ் இழுக்கிறார் பார்த்தீங்களா. அங்கே ஒரு அங்கிள் இருங்க, நான் கிட்ட போய் காட்டுறேன். தேர் இங்கே இருக்குது பாருங்க. இந்த மாதிரி வந்து பிரபாஸ் ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்த வந்து செஞ்சார் தேரில், அதை நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு வந்து நீங்களே பாருங்கள். டான் 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 தேர் வந்துடுச்சு. இவ்வளோ பெரிய தேரை தலைவர் வந்து ஒரு இதுலேருந்து இழுத்துட்டு வருவாப்பில். சரி நம்ம போய் ட்ரை பண்ணுவோம், நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் ஃபன்னாக தான் இருக்கும், அதனால ட்ரை பண்ணுவோம். தலைவர் இங்கே தான் இருக்காப்புல, தலை பாதி இப்போ உடம்பு பாதி கால் பாதி இருக்கு. இந்த அந்த வெட்டி கீழே விழுமே அந்த சீனு, கீழே விழுந்தது தர சரியுமே செம்மையாக இருக்குது. அப்படியே இங்கே பாகுபலி தர்பார் ரெஸ்டாரண்ட்டு ஓகே தான். சரி வாங்க அப்படியே அங்கே போய்ட்டு ஃபீல் பண்ணுவோம் லைட்டாக. பாகுபலி மாதிரி நம்ம ராஜமாதா ஃபோட்டோஸு, அந்த ஃபோட்டோ இது, அண்டு நம்ம கட்டப்பா சத்யராஜ் இருக்காப்புல, அண்டு வேறு யார் இருக்கார், நம்ம பாகுபலி கெட்டப்பில் பிரபாஸ் இருக்காப்புல, இந்த வண்டி வந்து எங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே அந்த முன்னாடி பிளேடை காணோம், பிளேடு இருந்தால் மாசாக இருக்கும். தலைவர் இந்த வண்டியில் தான் போவாப்புல, பிளேடை போட்டு நிற்குமா கடை 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 நான் சுற்றுக்குவார் எல்லாத்தையும். இந்த வண்டி தான் மாசாக இருக்குது, உண்மையே வண்டி மாதிரி தாங்க இருக்குது பார்க்க, உள்ள ஆண்டெல்லாம் இருக்குது. தம்பி ஏதோ ஃபன் பண்றேன்னு சொன்னாப்ல இருங்க, என்ன பண்றான்னு பாப்போம். தெரியுது மூஞ்சில அப்படி வீடு எடுக்க சொன்னா ஃபன் பண்ணிட்டு இருக்கான் தம்பி. கேமராமேன் அப்படிதான் பண்ணுவான், நாம போவோம். அனுஷ்கா
இவ்வளோ கூட்டம் இருக்கு, எங்கேயும் போய் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது. சரி வாங்க, அனுஷ்கா இருக்காங்க, அவங்க கூட போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். Until then, bye from MJS Bigami. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் கிளிக் பண்ணி பெல் ஐக்கனை ஆல் கொடுத்துருங்க. அண்ட் அதே மாதிரி மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கமெண்ட் பண்ணுங்கள். பாய், லவ் யூ ஆல் கைஸ். அடுத்த இடத்துக்கு போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்த இடத்துக்கு போய்ட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய் கைஸ், எல்லாருமே சேஃபாக இருங்க. டாடா பாய்.